ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம துபாயில் தான் இருக்கோம். என்னடா அவன் திடீர்னு துபாயிலேருந்து வீடியோ போடுறானேன்னு பார்க்காதுங்க. அதுக்கு தான் நான் ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸில் வந்து இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து ட்ராவல் ஆகி துபாயில் வர மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு தான். ஸோ இப்போ என் வீடியோ எல்லாமே துபாயிலேருந்து நான் நிறையா வீடியோஸ் போடுவேன். ஸோ அதெல்லாம் வந்து யாரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா, உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் க்ளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். துபாய் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வந்து வடிவேல் சொல்ற மாதிரி தான். அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதா, மூஞ்சி அப்படியே அங்கனக்குள்ளே சேவிங் பண்ணி தலசிங்கி பவுடர் அடிச்சு விபதி பூசி போட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வாரம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம். அப்படி ஒரு ஊர் அது. ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, குர்ஃபகான் ஃபுஜேராவுக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். நம்ம இங்கே எதுக்கு நம்ம மெயினாக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா வந்து ஒன்று சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அங்கே ஃபால்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று செட் பண்ணி அது மாதிரி இது பண்ணி செட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதை பார்க்கே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் எங்கள் பாப்பு மாமா மூணு பேர் தான் அந்த காரில் போயிட்டுருக்கோம். கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஜில்லுன்னே இருந்துச்சுன்னே சொல்லலாம். செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு போகிறவெல்லாம். ரெண்டு சைடு என்ன போக போக இனிமேல் பார்த்தீங்கன்னா மழை தான் வரும். அப்புறம் பார்த்தா லைட்டாக எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சரி டீயை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ எடுத்து ஊற்ற சொன்னேன். டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே ஜில் கிளைமேட்டுக்கு ஹாட்டாக குடித்த செம்மையாக இருக்குமேனு சொல்லிட்டு டீயை ஒன்று ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீயை வாங்கி குடிச்சிக்கிட்டே அப்படியே போயிட்டு இருந்தேன். நம்ம ஊர் மாதிரி ரோடு கடம்பிடான்லாம் அடி டீலாம் கீழே ஊற்றாது, இங்கே காரில் உட்காந்து டீ குடிச்சிட்டு போகலாம். அந்த மாதிரி தான் ரோடெலாம் இருக்கும் வர லெவலில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மாமாவும் பாப்பும் வந்து ரெண்டு பேருமே வந்து போகிற இடத்தெல்லாம் வந்து அப்படியே காமிச்சிக்கிட்டே வந்தாங்க. இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு துபாயெல்லாம் இதான் துபாய் நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பாலைவனமாக தான் இருந்துச்சு. இன்னும் மலை சைடு வந்து ஒன்றும் வரவே இல்லை, என்னடா இதுன்னு பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்து மலை சைடும் வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள் இப்போ தான் என்ட்ரன்ஸே ஆகிறோம் மலையில் வந்து. நான் அந்த ஜூமிங்கில் உங்களுக்கு காட்டுவோம் பாருங்கள். இப்போ தான் மலை ஸ்டார்டிங் ஆகிட்டே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா போகிற வழியில் வந்து ஃப்ரூட் கடைலாம் வச்சுருந்தாங்க நிறையாவே. அந்த காரில் போட்டு டிக்கி கார் டிக்கி பின்னாடி வச்சு ஃப்ரூட் வச்சு பழம்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் வாங்குவாங்க நிறையா பேர் அப்படின்னு சொன்னாங்க மாமாவும் பாப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தாக்கா மழை ஏற ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து காதெல்லாம் ஒரே அடைக்க ஆரம்பிச்சிச்சு. மாமா என்னெல்லாம் கேட்குறாங்க, என்ன காதெல்லாம் உனக்கு அடைச்சிச்சா இல்லையான்னு. எனக்கும் காது அடைச்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ செமையாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து மாமா வந்து காரை வந்து நிப்பாட்டி இங்கே ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டி பார்க் பண்ணி இதுக்காக வந்து காரை நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிப்பாட்டினோம் வண்டியை. ஃபோட்டோலாம் எடுத்து முடித்து ஃபைனலாக திரும்பி போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த வேலை வந்து ஃபைவ் டனல்ஸ் இருந்துச்சான். ஃபைவ் டனல் இருக்குமா சரின்னு சொல்லிட்டு எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு வழியாக வந்து இந்த டனலும் வந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சுங்க அந்த டனல் எல்லாமே. மொத்தம் ஃபைவ் டனல்ஸாக, அதில் வந்து பேலன்ஸ் ஃபோர் டனல் வந்து சின்னது தான். கடைசி டனல் லாஸ்ட் டனல் தான் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் காமிச்சிருக்க பாருங்கள். அது வந்து 3.5 கிலோமீட்டர் சம்திங் என்னமோ இருந்துச்சு அந்த லாஸ்ட் டனல் வந்து. அப்போனா பாருங்கள் எப்படி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அந்த இதை வந்து மலையை குடஞ்சி அப்படி அந்த இது உள்ளே வழி போட்டிருக்கான். செம லாங்காக இருந்துச்சு கடைசி இது. அப்போனா அது எவ்வளோ பெரிய மலையாக இருக்கும்னு நீங்களே பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு டனல் நாங்கள் இப்போ என்ட்ரன்ஸ் ஆகிறது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும். அந்த டனல்லாம் வந்து இப்படி போனால் டக்குன்னு வெளில வந்துடலாம். நம்ம ஊர்ல எப்படின்னா பாத்ரூம் குளம் ஹோஸ் பெரிய குளம் இருக்கும்ல, மேல இருந்து மாலை தண்ணி ஊத்து குளம் தான் தெரியுது. உள்ள போன எப்படி ஓட்ட போட்டுருப்பாங்க வந்து கீழே உடஞ்சாது வந்து. அதுக்கு முன்னாடி ஏதாவது சேஃப்டி பண்ணிருப்பானுங்க. மூண்டி மூண்டி டெக்னாலஜி இருக்குல்ல, வெளிச்சமே வரலையா. இதுதான் ரொம்ப லாங் உங்களுக்கு ஏதாவது சொன்னாரு 3.5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஒன்னு இருக்குண்டாரு. இதாண்டா இது
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைசி டனலையும் வந்து கிராஸ் ஆகி மூவ் ஆகி போயிட்டோம். நம்ம வந்து தாண்டி போயிட்டோம். பார்த்திங்கன்னா போகிற வழியில் தாண்டினோன்னே பார்த்தீங்கன்னா வந்து சைடில் வந்து போட்டிங்காக வந்து இடம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. புதுசாக செட் பண்ணியிருக்கானோன்னா அது வந்து எல்லாம் விசிட்டர்ஸ்லாம் வந்து அங்கே வந்து போட்டிங் ஏரியா மாதிரி போட்டில் போகிற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அங்கே வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து எல்லாமே வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து நாங்கள் போகவே இல்லை. நம்ம ரோட்லேருந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நேராக வந்து அந்த ஃபால்ஸ் தான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். அது தேடிகிட்டே இருந்தோம். அந்த ஃபால்ஸை நாங்கள் மேப்பு கூகுள் மேப் வந்து சுற்றி விட்டுருச்சு நம்மளை வந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக ஃபைனலாக அந்த இடத்த பார்த்துட்டு பார்த்து முடித்தோன்னே வந்து சரி சரியான பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்தது அதனால சொல்லிட்டு நேராக ஹோட்டலுக்கு வச்சுட்டு வண்டியை விடலான்னு சொல்லிட்டு நேராக ஹோட்டலுக்கு வண்டியை விட சொல்லியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஹோட்டல் போகணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ஃபேமஸான ஹோட்டலாக அங்கே வந்து பாப்பு சொன்னாங்க. டிக்டாக் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து எல்லாமே நிறைய வீடியோஸ் அங்கேருந்து போட்டிருக்காங்களாம். ஸோ அந்த ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலை தேடிட்டு அந்த ஹோட்டலுக்கு போகணும். போயிட்டு உள்ளே சாப்பிட்லான்னு போகணும் கடைசியில். சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிட்டு வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து சூப்பு சாலட் அது மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வைப்பாங்களாம். ஏன் இதெல்லாம் வைக்கிறாங்கன்னு கேட்டேன். இது வந்து பேசிக் தான், எல்லா கடையிலையும் வந்து இப்படி தான் வைப்பாங்க. இங்கெல்லாம் வந்து ஃபுட்டு வர வரைக்கும் ஆர்டர் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம்ல, அந்த டைமில் வந்து இதை வந்து சாப்பிட்டுருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு நானும் அந்த சூப்பெல்லாம் குடிச்சிட்டு இருந்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு இந்த சூப்பு வந்து, மட்டன் சூப் வச்சுருந்தாங்க, அதுவும் செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு அந்த இது வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு, மந்தி சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் கபாபு எல்லாமே இதில் ஆன் பண்ணியிருந்தோம். மந்தி வந்து எனக்கு பிடிச்சி வந்து பிடிக்கவே இல்லை. சோறு ரைஸ் வந்து எனக்கு பிடிக்கல. பட் கறி கபாபு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அல்டிமேட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஒர்த்தபிளாகனு சொல்லலாம், ஒர்த்துன்னு சொல்லலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து காரில் ஏறி வந்து இந்த ஃபால்ஸ் அந்த இதை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கிடைக்கல, கஷ்டப்பட்ட. அப்புறம் கார் பார்க்கிங், காரை போட்டு அப்புறமேட்டு நடந்து போனோம். நடந்து போய் அந்த இடத்த போய் பார்த்தோம். அந்த வீடியோவில் காட்டுற பாருங்கள். இந்த பிளேஸ் தான் வந்து புதுசாக இப்போ செட் பண்ணியிருக்காங்க எல்லாம். அந்த ஃபால்ஸை பார்த்து முடிச்சுட்டு ஆப்போசிட்டில் அப்படியே பீச்சுக்கு வந்தோம். பீச்சில் வந்து இந்த ஸ்டோன்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ தான் வந்து இந்த புதுசாக அந்த ஸ்டோன்லாம் போட்டிருக்காங்களாம். முன்னெல்லாம் அந்த ஸ்டோன்லாம் இருக்காங்க. இப்போ சமையாக்கி நீட்டாக்கி வச்சுருக்காங்களாம் அந்த பீச்சில் வந்து. அந்த ஸ்டோனில் பார்த்து அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு எப்படி அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் கிளம்பியாச்சு. அப்புறமேட்டு இங்கே வந்து ஏதோ சார்ஜா பள்ளி மாதிரி இங்கேயும் ஏதோ ஒரு பள்ளி அதே சேம் டைப்பில் வந்து அதே மாடலில் கட்டியிருக்காங்களாம். அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு போனோம். நெக்ஸ்ட்டு அதை போனோம். அதுக்காட்டியும் வந்து அங்கே வந்து டைம் மூடிடுச்சு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே அலோட் கிடையாது. ஏன்னா அந்த கோவிட் டேஸுங்கிறதுனால வந்து உள்ளே யாருமே அலோட் பண்ணுறது இல்லையா. கரெக்டாக அந்த ப்ரேயர் டைமுக்கு மட்டும்தான் உள்ளே விடுவாங்களாம் அங்கே. ஸோ நாங்கள் போனது வந்து ஒரு 7:15 நினைக்கிறேன், சம்திங் அந்த மாதிரி தான் போனோம். மகரிப்லாம் முடிஞ்சிச்சு அந்த நேரத்தில். பட் ஆனால் ப்ரேயர் டைமில் வாங்க, அப்போ கண்டிப்பாக உள்ளே விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் நமக்கு இந்த டைம் பத்தலை. இன்னும் கொஞ்சம் இடத்துக்கு நம்ம திரும்பி வீட்டுக்கு போகணுங்கிறதுனால வந்து ஸோ வெளியில் அவுட் சைட்லேருந்து பார்த்தோம். அவுட் சைட்லேருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ கிளிப்பை நான் எடுத்திருக்கேன், அதையும் பாருங்கள். நாலும் தெரியல.
ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு, இதோட நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும்.